voila! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. நம்ம வால்பாறை டவுனுக்கு வரதுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி வனத்துறையில இருந்து பாட்டி போகாதீங்க, இந்த மரம் இருக்குல்ல அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. மேல வரதா அதுக்கு கீழே போயிடாதா? மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, நம்மளாம் ஓடியாண்டோம். அங்கே ஓடியாந்தாலும் என்ன டிஸ்டர்ப் ஆகி கீழே போயிடுச்சு. ஆமாம், திரும்ப வந்து எப்படின்னா மேலே போகணும். எல்லாமே டேஞ்சர்ஸு, ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி வந்து அவங்க யானையை வந்து அவங்க தான் பாதுகாக்கிறாங்க. ஒன்று பார்க்கறது ஒன்று அந்த சைடு நிற்குது, ஒன்று இப்போ இதுவும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதில் ரெண்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுகளை கொஞ்சம் விரட்டுற மாதிரி. இப்போ வந்து அரிய வகை விலங்கினம் வால்பாறைக்கு வரவங்க வந்து முக்கியமாக அந்த சிங்கவால் குரங்கை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அது வந்து கிராஸ் ஆகிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் நமக்கு இங்கே வால்பாறையில் தான் பார்க்கணும், வேற எங்கேயுமே பார்க்கணும். மற்ற குரங்களை காட்டிலும் இது எந்த அளவில் வித்தியாசப்படுது? அதை காட்டிலும் இது வந்து ரொம்ப சாஃப்டான டைப். நம்ம மற்ற இடங்களில் வந்து ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், கொல்லிமலையாக இருக்கட்டும், மற்ற மலைப்பகுதிகளில் இந்த சிங்கவால் குரங்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. இது வந்து அந்த அரிய வகை விலங்கு அப்படிங்கிற பட்டியலையும் வச்சுருக்காங்க. அந்த லீடு, இது குடும்ப இந்த 100 குரங்குக்குமே ஒரு லீடர் இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபா மேல் சொல்லுவாங்க. அந்த அல்ஃபா மேலுங்கிறது வந்து லீடர். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 குரங்குக்கு மெயின்டெனஸ், அதுதான் இந்த ஹோல் ஓ இதுதான் அல்ஃபா மேல். என்ன இப்படி பார்க்குது நின்று எல்லாம் போகுதான்னு பார்த்துட்டு தான் போகும். அல்பாபில் என்ன ஒன்று எல்லா ஃபேமிலிக்கும் அதுதான், அதை சொல்கிறது தான் எல்லாமே கேட்கணும். என்ன சார் ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சுட்டரிக்கிற வெயில் இருந்து ஒரு 2 தப்பிச்சு ஒரு இதமான குளிரை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வால்பாறை கிளம்பிட்டோம். நம்ம வால்பாறை சுற்றுலா அப்படிங்கிறது இந்த ஆழியாறு அப்படிங்கிற பகுதியிலிருந்து தொடங்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே எல்லாரும் உட்காந்து பேசுறது மாதிரி நிழலான மரங்கள், ஆழியாறு அணை, சிறுவர் பூங்கா, சுட சுட மீன் வறுவல் அப்படின்னு இங்கே பார்க்குறதுக்கும் ருசிக்கிறதுக்கும் நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. வால்பாறையை 7வது சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையோட எல்லா சிறப்புகளையும் வந்து தன்வசம் வச்சுருக்கிறதுனால அது என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறது போகிற வழியில் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்னென்ன பார்க்குறதுக்கான இடங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆழியார் அணையிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே சாலையோட ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வெயில் ரொம்ப இருக்கிறதுனால கூழ் கடை நிறைய வச்சுருக்காங்க. அக்கா கூழ் எவ்வளோக்கா? ஒரு கூழ் தாங்க. இங்கே வந்து கரெக்டாக மணி வந்து 1 ஆகுது. நம்ம சாப்பிட்ற டைம் அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டாக குடிச்சுக்குவோம். இதெல்லாம் ஃபாரஸ்டா? இங்கே தான் நம்ம வந்து மலையேற தொடங்க போகிறோம். ஒரு 40 கொண்டை ஊசி வளைவுகள் அப்படிங்கிறது இருக்கும். 40 கொண்டை ஊசி வளைவுகள்லையும் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகள்லையும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஆனைமலை புலிகள் காப்பகத்தோட அந்த ஒரு இதுக்கு உட்பட்டு இருக்கிறது. இது வந்து டிக்கெட் அப்படிங்கிறதும் ரேட் அப்படிலாம் இங்கேயே வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கு எவ்வளவு, சிறியவர்களுக்கு எவ்வளவு, 2-வீலரு, 4-வீலரு, வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு எவ்வளவோ அப்படின்ட்டு நம்ம வந்து முறைப்படி அங்கே வந்து பர்மிஷன் டிஏ ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால நம்ம போய் அவங்கள்ட்ட பேசணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த வெஹிக்கிள் செக்கிங் பாயிண்ட் இருக்குது, எத்தனை பேர் போகிறாங்க, என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத அங்கே செக் பண்ணுவாங்க. செக் போஸ்ட்லேருந்து ஒரு 2 வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஹேர்பன் பிண்டு அப்படிங்கிறது தொடங்கிடும். இதிலேருந்து தான் நம்ம மலை ஏற போகிறோம். நீங்கள் போகிற வழியில் வந்து காட்டு மாடு, சிங்கவால் குரங்கு, அப்புறம் நிறைய யானை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நேரம் அது வந்து அந்த நேரம் அது மாதிரி தண்ணி குடிக்க வந்து கிராஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இப்படி தான் போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அங்கே செக் போஸ்ட்டில் வந்து எப்பயும் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான், வனவிலங்குகளை பார்த்தா அது மாதிரி உணவு எதுவும் கொடுக்காதீங்க, பிளாஸ்டிக் அப்படிங்கிறத தவிருங்க, உணவுப் பொட்டலங்களை வந்து காட்டுக்குள்ளே தூக்கி போடுறத தவிருங்க அப்படின்ட்டு பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர் பேன் பிண்டு. இதிலேருந்து தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம்.
நம்ம வந்து இப்போ ஒரு 20 இல்லைனா 21வது கொண்டை ஊசி வளைவு வந்து நின்றுட்டு இருக்கோம். போகும்போது வந்து நிறைய இடங்கள் வந்து பார்க்கறதுக்கு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாலாஜி கோயில், பாலாஜி கோயிலாம் வந்து மலை உச்சியில் வந்து கோயில், ஒரு 10 கிலோமீட்டர் நீங்க உள்ள போய் பார்க்கறது மாதிரி இருக்கும். நீங்க அந்த கொண்டை ஊசி வளைவுலேருந்து தனியாக ஒரு சாலை அப்படிங்கிறது பிரிஞ்சு போகும். அவ்வளோ அழகாக அவ்வளோ ரம்மியாக இருக்குமா இருக்கும் அந்த உச்சியில் இருக்கிற அந்த கோயில் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து மங்கி ஃபால்ஸ் இது மாதிரி தடுப்பூச்சி வர இருக்கும். அதில் நிறைய குரங்குகள் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கும். பக்கத்தில் அந்த அருவியோட சத்தம், சின்ன சின்ன ஓடைகளோட அந்த ஒரு சத்தம் அப்படிங்கிறது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டால் இதுதான் சரி ஓகே மங்கி ஃபால்ஸு அப்படிங்கிறத நீங்கள் உணர்கிற அளவுக்கு அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து டூ வீலரு நிப்பாட்டி எடுக்கிறதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஃபோர் வீலரில் வந்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அங்கங்கே நிப்பாட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு கார் நிப்பாட்டுறது மாதிரி ஒரு இடம் வசதி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே கீழே சாப்பிட்டு வந்துடுங்க. ஒரு சின்ன சின்ன ஊர் கூட எங்கேயும் இல்லை, ஹோட்டல் வந்து முக்கியமாக இல்லை. வாங்க நம்ம தொடர்ந்து போவோம்னா இப்போ ஒரு பாதி தூரம் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அரிய வகை விலங்கினம் வால்பாறைக்கு வரவங்க வந்து முக்கியமாக அந்த சிங்கவால் குரங்கை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அது வந்து கிராஸ் ஆகிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எங்கேருந்து எங்கே கிராஸ் ஆகிட்டு இருக்கு? காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பல வகையெல்லாம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கும். எத்தனை மணிக்கு திரும்ப வருவோம்? இப்போ இன்னைக்கு இங்கே தான் ஆல்ட் பண்ணோம். என்ன சாப்பிட விரும்பி இதோட நேச்சர் என்ன? நேச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. குலுனியா பூ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக் புருட்டு, இச்சி பழம், அப்படி பார்த்திங்கன்னா இது 72 வகை அந்த செடி கொடியெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்குது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இந்த சாப்பாடு மிச்சரி இதெல்லாம் போட்டு பழக்கிட்டாங்க. அதனால் வந்து வேஸ்டெல்லாம் நிறைய இப்போ போடாமல் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ சிங்கவால் குரங்கோட சிறப்புனா என்னென்ன? இது ரொம்ப அரிய வகைங்க. இது வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் நமக்கு இங்கே வால்பாறையில் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. மற்ற குரங்குகளை காட்டிலும் இது எந்த அளவில் வித்தியாசப்படுது? அதை காட்டிலும் இது வந்து ரொம்ப சாஃப்டான டைப்புங்க. ரொம்ப வந்து அரிய வகைனால் மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டு. யாரையுமே எங்கே மற்ற குரங்கு மாதிரி அந்த காரில் ஏறுறது கிளாஸை திறந்து உள்ள போய் நிச்சயமாக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள குரங்கு வந்து இப்போ சிங்கவால் குரங்கு வந்து நிறைய சாப்பாடுகள்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணி இப்போ போடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வண்டியிலலாம் ஏறி பழகுதுங்க. ஓகே. நம்ம மற்ற இடங்களில் வந்து ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், கொல்லிமலையாக இருக்கட்டும், மற்ற மலைப்பகுதிகளில் இந்த சிங்கவால் குரங்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. இது வந்து அந்த அரிய வகை விலங்கு அப்படிங்கிற பட்டியலையும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 100 சிங்கவால் குரங்கு வந்து இந்த நேரத்தில் இதை கடந்து அங்கே போய் பழங்கள் சாப்பிட்றதுக்காக போகுமா. ஒரு 70-75 வகையான இங்கே காட்டில் இருக்கிற அந்த ஒரு பழ வகையாக இருக்கட்டும், கிழங்கு வகையாக இருக்கட்டும், அதை தான் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. மற்ற குரங்கு மாதிரி இது வந்து அதிகமாக ரொம்ப சாந்தமாக இருக்குமா, ரொம்ப சேட்டை பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி முடியாது பாருங்கள். இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு 50 குரங்கு அப்படிங்கிறது கடந்து போயிருக்கும். ஒரு 100 குரங்கு வரைக்கும் வருமா, இந்த வழியால் தான் போகுமா. அதனால் வந்து இங்கே ஒருத்தங்க நின்று வேகமாக வராதிங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, ஒரு குரங்கு போனச்சுன்னா அப்படியே தொடர்ந்து ஒரு 100 குரங்கு பின்னாடியே வருது. அது ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுமா, ஏதாச்சும் வழிகாட்டி குரங்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த லீடு, இந்த குடும்ப இந்த 100 குரங்குக்குமே ஒரு லீடர் இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபாமேல்னு சொல்லுவோம். அந்த அல்ஃபாமேலுங்கிறது வந்து லீடர். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 குரங்குக்கு மெயின்டெனன்ஸ் அது தான். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இப்போ எங்கே சாப்பாடு இருக்குங்கிறதுனால ஒரு ஏரியாவில் போயிட்டு லொக்கேஷனில் போயிட்டு இந்த போது பாருங்க. ஓ, இதுதான் அல்ஃபாமேல். ஆ, பாரு பார்க்க இப்போ எல்லாத்தையும் என்ன இப்படி பார்க்குது, நின்று எல்லாம் போகுதான்னு பார்த்துட்டு தான் போகுது. அங்கே பாருங்க, அதை பாருங்க. அல்ஃபாமேல் என்ன பண்ணோம்னா எல்லா ஃபேமிலிக்குமே அதுதான், அதை சொல்கிறது தான் எல்லாமே கேட்கணும். இல்லைன்னா சண்டை வர, இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சண்டை வந்திருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சண்டை வர்றது காரணம் அது வந்து சொல்கிறத கேட்கணும். கேட்கலன்னா சண்டை வரும். அந்த 100 குரங்குக்கு எங்கே சாப்பாடு இருக்குது, என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு திரும்பி எல்லாத்தையும் அதை கூட்டிகிட்டு போ, வழி நடத்தும். ஒரு ஃபேமிலியில் எப்படி நம்ம வீட்டில் ஒரு தலைவர் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெயில் ஒன்று இருக்கும், அதுவும் வந்து அதை அது போன பின்னாடி அதுதான் ஃபாலோ பண்ணும். ஒன்று முன்னாடி போய் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு சிக்னல் கொடுக்கும், அதை மூமெண்ட் எடுக்கும். பின்னாடி வந்து ஒரு லாஸ்ட் மைல் என்ன பண்ணோம்னா அது எல்லாத்தையும் எல்லோரும் வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட அந்த ஒரு குரங்கு சொல்கிறது எல்லாமே போய் பண்ணுது பாருங்கள். நம்ம ஆனால் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறோம், குரங்கு மாதிரி பண்ணாத குரங்கு பூத்தி அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது நம்ம வீட்டில் மாதிரி தாங்க. இப்போ அப்பா இருக்காரு அப்படின்னா குழந்தை இல்லைன்னா அப்பா சொல்கிறத கேட்பாங்க, அந்த மாதிரி தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 இதில் வந்து ஏன்னா 100 குரங்கு இருக்குது அப்படின்னா 100 ஃபேமிலி தனித்தனியாக இருக்குங்க.
ஃபேமிலியாக ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அந்த மாதிரி எல்லாம் டீமாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் தான். இப்போ அதுக்கு சிங்க வாழ் குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, என்ன காரணம் வாழா இல்லை முகம் அது போல இருக்கு அப்படிங்கிற அமைப்பு? வாழ் பார்த்தீங்கன்னா அந்த வாழ் தான் சிங்கத்துக்கு உள்ளது. மேக்சிமம் மூஞ்சுமே பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், அந்த பிடரி மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த வாழோட இதை வச்சு தான் சிங்கத்தின் சிங்க வாழ் குரங்கு அப்படிங்கிறது ரொம்ப அறியக்கூடிய இது அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால தான் இவ்வளோ பாதுகாக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இது கடக்க போகுது அப்படின்னு இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம் நாங்கள் ரெகுலராக. ஆமாம், காலையில் 8:30 வருவோம். 8:30 வந்தோம்னா 5 வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுவோம். அது எங்கே இருக்குது, எந்த இடத்துக்கு போகும், இப்போ இன்றைக்கி எங்கே இருக்குது, நாளைக்கு எந்த இடத்துக்கு வரும், காலையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம். இது பார்த்திங்கன்னா 5 ஃபேமிலியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, இன்னொரு டீமில் 45 இருக்குது, இன்னொரு ஃபேமிலியில் ஒரு 24, ஒரு 18, ஒரு 14, அப்படி ஃபேமிலி ஃபேமிலியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி சண்டை வரும்போது சண்டையெல்லாம் வரும், அதர் குரூப்புக்கு அதர் குரூப்புக்கு சண்டை வரும், ஒரு ஏரியா சண்டை மாதிரி தான் சண்டை வரும். மேட்டிங் இது மாதிரி சீசன் பார்த்தீங்கன்னா மேட்டிங்க்கு வந்து அல்ஃபாமைல் வந்து வேறு குரூப்பில் போய் தான் மேட்டிங் போகும் அந்த சீ இதுக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, உங்களுடைய பணி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ரொம்ப வியக்கத்தக்க வகையில் இருக்கிறது, பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு என்சிஎஃப் சொல்லிட்டு நேச்சர் கன்சர்வேஷன் இதை வந்து பாதுகாத்துட்டு நம்ம வேலை எல்லாத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து விழிப்புணர்வு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இதுக்கு வந்து சாப்பாடு எதுவும் கொடுக்காதீங்க, எங்களோட சாப்பாடு போடாதீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண பார்க்கணுமா, ஒரு வாரமாக வண்டியை போட்டுட்டு இறங்கி நின்று பார்த்துட்டு போகலாங்க. அதுக்கு மிக்சர் கொடுக்க, சாப்பாடு கொடுக்க, அது பார்த்தீங்கன்னா அதை போய் இப்போ ரோட்டில் போட்டு வருவாங்க, அதை போய் எடுக்க போவோம், ஆக்சிடென்ட் ஆகும், அதுக்கு கை கால்கள்லாம் போவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்ற வண்டி அவங்க டக்குன்னு போய் சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்க தெரியாமல் வந்து ஆக்சிடென்ட் ஆகும், அப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பார்க்கணும் அரிய வகை இதெல்லாம் அழியக்கூடிஞ்சு நம்ம நிறையா சொல்கிறாங்க அழிஞ்சிட்ருக்குன்னு, இதெல்லாம் நம்ம பாதுகாத்தோம்னா நல்லாயிருக்கும். வால்பாறை டவுனுக்கு வரத்துக்கு முன்னாடி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இது மாதிரி வனத்துறையினர் இருந்து பாட்டி போகாதீங்க, யானை வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மரம் இருக்குல்ல, அதனால தான் இப்போ நின்றுட்டு இருக்கு. இப்படியே வந்து ஒன்று கிராஸ் ஆகுமா இல்லைனா இந்த ரோட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு சத்தம் கேட்குது, அதனால் வந்து யானை வந்து வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ இருசக்கர வாகனத்தெல்லாம் வேகமாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு 4 சக்கர வாகனத்தெல்லாம் தேக்கி வச்சுருக்காங்க, போகிறதா இருந்தால் வேகமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் வெளியில் வருதா என்னென்ன பண்ணுறாங்க வனத்துறையினர் அப்படி. இப்போ மேலே வருது, அதுக்கு கீழே போயிடாதா? மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, நம்மளாம் ஓடியான்ட்டோம். இங்கே ஓடியாந்தாலும் என்ன டிஸ்டர்ப் ஆகி கீழே போயிடுச்சு. ஆமாம், திரும்ப வந்து எப்படின்னா வால்பாறை வர எல்லாருக்குமே வந்து யானையாக இருக்கட்டும், வரையாடு, காட்டு மாடு, சிறுத்தை ஏதாச்சும் ஒரு விலங்கினத்தை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அது எதிர்ப்புற வந்து நின்றுச்சு அப்படின்னா நிப்பமானு கூட தெரியாது, அந்தளவுக்கு பயம் இருக்கும். வந்து வனத்துறையினர் வந்து நின்று போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் வந்து யானை வந்து இங்கே நின்றுட்டு இருக்கு. இப்போது நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து சத்தமாக கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உள்ளே நின்றுட்டு இருக்கு. நம்ம அண்ணன் கிட்ட தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இந்த யானை அப்படிங்கிறது வந்து இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கு? இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு ஓரத்தில் தான் இருக்குது, வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் வண்டி ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இருந்தது, அதனால் இப்போ வந்து வண்டியெல்லாம் ஸ்லோ பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். எல்லாமே டேஞ்சர்ஸு, ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி வந்துருக்காங்க. அவங்க யானையை பார்த்து அவங்க தான் பாதுகாக்கிறாங்க, அவங்க வந்து பார்க்க வந்துருக்காங்க. இல்லை இவ்வளோ பக்கத்தில் இப்போ நிற்கிறமே எந்த அளவுக்கு சேஃப், இது மாதிரி எழுந்திரிச்சு வெளியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம, என்ன பண்ணக்கூடாது? இல்லை இப்போ ஹார்ன் அடிக்காமல் வண்டியெல்லாம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் லாங்கில் இருந்தாங்கன்னா எப்படி ஒரு 100 வித்தியாசத்தில் தான் எலிஃபெண்ட்டை பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுனாக இருக்குது, உள்ளே ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம ரோட்டில் இருக்கோம், அதனால் வந்து சேஃப்டி இருக்குது, நமக்கு சேஃப்டி, அது சேஃப்டியாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ வந்து இந்த இடத்துல என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சாக் பொருட்டுக்கு மாதிரியா பிளா பிளாங்குவோம், அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு. மரம் ஓரத்தில் இருக்கிறதுனால ரோட்டு ஓரத்தில் இருக்குது, அதனால சாப்பிடுவோம். இல்லைன்னா மேக்ஸிமம் உள்ளே தான் இருக்கும், யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்காது, ரோட்டுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. மேக்ஸிமம் ரோடு கிராஸ் பண்ணுறது அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுமா இல்லை இதை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இப்போ கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது சாப்பிட்டு அப்படியே மூவ்மெண்ட்லேயே தான் இருக்குது, உள்ளே தான் இருக்குது, ஃபாரஸ்ட்லேயே தான் இருக்குது. இப்போ வனத்துறையினர் வந்து முக்கியமாக வந்து இப்போ இது வந்து இந்த ரோடை வந்து இப்போ வந்து கிடக்குது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க? அதை விரட்டி விடுவாங்களா இல்லை காட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமம் அது கிராசிங் அப்படின்னு இடம் இருக்குது, இந்த மாதிரி கிராசிங் இடத்துல வந்து பாதுகாப்பாங்க, அது கிராஸ் பண்ணுறதுக்கு விடுவாங்க.
அங்கிட்டு வாகனங்களை நிப்பாட்டி, ரெண்டு பக்கம் வாகனங்களை நிப்பாட்டி, அதுக்கு கிராஸ் பண்ண பின்னாடி வாகனங்களை அணிவகுத்து விட்டுருவாங்க. குரங்கு சத்தத்துக்கும் யானைக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு சிக்னல் தெரியும் மேக்ஸிமம். அப்போ ஒரு அனிமல்ஸ் வேறு எது வர்றதுனால ஒரு சவுண்டு விடும், சவுண்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வேறு சிறுத்தைகள் வந்தாலும் சரி, அந்த மாதிரி எல்லாம் காட்டி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்கு கொஞ்ச நேரம் பக்கியே தான் இருக்குது, எல்லாம் மூவ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, ஆ அங்கே இருக்குது. இப்போ ஒரு 100 LTM இப்போ தான் கிராஸ் ஆகுது. இப்போ அந்த மாதிரி அதுகளுக்கு தெரியும், பார்த்துச்சுன்னா அது சவுண்டு விடும், அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திடீர்னு வந்து ஒரு வாகனம் வருது, யானை வந்து குறுக்கில் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் ஓட்டுநர்? வண்டி ஸ்லோ பண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்களாலே அது கிராசிங் ஆயிரும், ஒன்றும் பண்ண வேண்டாம். எந்த தொந்தரவும் பண்ணாது, அது பண்ணாது. மேக்ஸிமம் அது ஹார்ன் அடிக்கவோ அது டிஸ்டர்ப் பண்ணவோ அந்த மாதிரி இல்லாமல் வண்டி ஸ்லோ பண்ணாங்களாலே அது மூமெண்ட், ஏன்னா அது மூமெண்ட்ல தான் இருக்கும், அது கண்டுக்கு அது ஒளி எடுக்காமல் இருந்தாலே அது போகுது. சில வீடியோக்கள்லாம் யூடியூப்ல பார்க்கும்போது வந்து நிற்கிற வாகனத்தை வந்து அப்படியே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறதா இருக்கட்டும், தள்ளுறதா இருக்கட்டும், அது மாதிரிலாம் பண்ணுது. அது எந்த சமயத்தில்? அது வந்து பழகி இருக்கும். அது மேக்ஸிமாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாகனங்கள் பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அதை டிஸ்டர்ப் பண்ணிப்பேன், அது சர்வசாதாரணமாக இருக்கும். இந்த யானை அப்படிங்கிறது பழக்கப்பட்ட யானையா இல்லை புது யானையா? அப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா இது இயற்கையாக காட்டுக்குள்ளே இருக்கிறது தான், இது பழக்காவில் இல்லை. இந்த ஏரியாவில் சொல்கிறேன் இது புது யானையா? இங்கே இருக்கிறது தான், இங்கே இருக்கிறது தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நிறைய டைம் பார்த்துருக்கேன். இதோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்ன, இதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? இதோட ஆக்டிவிட்டி நார்மலாக தான் இருக்குதுங்க, எந்த டிஸ்டர்ப் இல்லை, யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லை. அது பேசாமல் அது கொஞ்சம் ஓரமாகவே தான் இருந்து பார்த்துட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு யானையாக வந்திருக்கா இல்லை? ரெண்டு நிற்கிது. ஒரு யானை எங்கே நிற்குது, ஒரு யானை இங்கே நிற்குது, ஒன்று அந்த சைடு நிற்குது, ஒன்று இப்போ இதுவும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அதில் ரெண்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுகளை கொஞ்சம் விரட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்பு பக்கத்தில், ஏன்னா சில பேர் சொன்னால் கேட்க மாட்டாங்க, பக்கம் பக்கம் போயிட்டே இருப்பாங்க. அது மூமெண்ட்டில் அது போயிட்டுருக்கும், ஆனால் அது பக்கத்தில் நெறி நெறி போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்தாங்க. ஆனால் கிட்ட இருந்து பார்க்குறப்ப விரட்டினா ஓடிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நிற்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன முடியாதா? முடியாதுங்க, பதட்டம் ஆயிரும் இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடாக இருக்கும், அதனால அது பதட்டம் அதிகமாக இருக்கும், பார்க்க முடியாது. நம்ம அதிகபட்சமாக ஒன்றா ஒரு எவ்வளோ தூரம் தொடங்கி வரும்? மேக்ஸிமம் 100 அடி டிஃபென்ஸில் பார்க்கலாம். ஏன்னா பெரிய உருவம் நல்லா தெரியும், நம்ம அது பக்கத்தில் தான் போய் பார்க்கணுங்கிறதுக்கு இல்லைங்க. அது தூரத்தில் இருந்து பார்த்தாலே அது தெரியும், அது வேலையை அது பார்த்துட்டு இருக்கு. நம்ம பார்க்குறதுக்கு வந்துருக்கோம்னா நம்ம கொஞ்சம் ஓரம். இல்லை எவ்வளோ தூரம் சார் ஓடலாம், எவ்வளோ தூரம் அது துரத்தி வரும் நம்மளை? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டு தெரியும் உங்களுக்கு, வந்து அது கோவப்படுது, அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா வாழை வந்து காதை கொஞ்சம் விடச்சின்னு அப்படி நிற்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாழை வந்து அப்படி சுருட்டும், நமக்கு 2-3 அறிகுறி கொடுக்கும். வாழை ஃபஸ்ட்டு அசைவுலேயே தெரிஞ்சிடும், அது பேசாமல் நார்மலாக காதை ஆட்டிக்கிட்டு பார்த்துட்ருக்கோம், அது அதுலேயே அது அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலை விரைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவப்படுது, கவனமாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா வாழைலாம் சுருட்டிட்டு கோவப்பட்டுச்சுன்னா அப்போ விரட்டுறதுக்காகவே அப்படின்னு மேக்ஸிமம் 2-3 ஸ்டெப்பு வரும். அதுலேயே நம்ம வந்து முதல் ஸ்டெப்லேயே நம்ம புரிஞ்சுக்கணும், அது அதுலேயே நம்ம மூமெண்ட் தெரிஞ்சுன்னா நம்ம ஒதுங்கிட்டோம்னா அது எல்லாமே நார்மலாக ஆயிரும். இந்த வழிங்கிறது டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து உடனே வந்துருவாங்க வனத்துறையினர். இது நடு வழியாக இருக்கட்டும், ஒரு 20வது ஹேர்பின் பெண்டெல்லாம் வந்து வந்துச்சுன்னா எப்படி வனத்துறையினர் தகவல் தெரிவிப்பா, யார் தெரிவிப்பா, எப்படி வருவாங்க? பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு ஏரியாவிலையும் இது இருக்குது, ஆள் மக்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க, தகவல் கொடுப்பாங்க இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி என்சிஎஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தகவல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி உடனே அப்பப்போ கொடுத்துருவாங்க, உடனே அதை பார்த்து உடனே அவங்களும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவாங்க. சார், இப்போ சிறுத்தைகள்லாம் அந்த மாதிரி யானை மாதிரி எப்பயாச்சும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, அது எப்போலாம் வெளியில் வரும்? அது டைமிங்லாம் சொல்ல முடியாது, நைட்டில் தான் மேக்ஸிமம் அது வந்து ஏதாவது அனிமல்ஸ் வேட்டையாடு சாப்பிட்றதுக்கு மாதிரி அந்த மாதிரி தான் போகும். ஆனால் பகலில் மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. நீங்கள் வந்து என்ஜிஓவில் இருக்கீங்களா? என்ஜிஓ நேச்சர் கன்சர்வேஷன். இப்போ மக்களுக்கும் விலங்குகளுக்குமான அந்த மோதலை தடுக்கிறதுக்கு உங்களுடைய பங்கு மகத்தானது அப்படின்னு சொன்னாங்க, அது எப்படி அதற்கான சவால் என்னென்ன இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது? நிறையா இருக்குதுங்க சார். அது பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணுறாங்க, செல்ஃபோனுக்கு மெசேஜ், டிவி லோக்கல் டிவி சேனலில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்புறம் உடனே டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கனெக்ஷனில் வந்து அவங்க உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்தந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு, அவங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. மக்களுக்கு வந்து நிறையா விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மக்களுக்கும் மெசேஜ் ஒவ்வொரு லோக்கல் அந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா மெசேஜ் அங்கேயும் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கும் அலர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வந்து குறிப்பிட்ட வந்து எத்தனை யானைகள் வந்து வால்பாறைக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு நம்பலாம்? இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 10-15 யானைக்கு மேலே நிற்கிது லோக்கல். இப்போ சுற்றி எல்லாம் ஒரு 2-3-5 அந்த மாதிரி டீம் டீம். எந்த நேரத்தில் சாலைகள் அதிகமாக அது மாதிரி கிராஸ் ஆகும்? அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணிக்கும் போது கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அந்த மாதிரி டைம்லாம் கிராஸ் ஆகும். வண்டி வாங்கின கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டயத்தில் கிராஸ் ஆகும். நீங்கள் எப்படி சார் இப்போ வந்தீங்க, இப்போ யார் தகவல் சொன்னால் எப்படி? மேக்ஸிமம் நாங்கள் இங்கே வந்து அதை இப்போ காலையிலேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம், அது மூமெண்ட்டில் இருக்குது தெரிஞ்சுது, அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க.
மக்களுக்கும் விலங்குகளுக்குமான அந்த ஒரு மோதலை தடுக்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப மகத்தானது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's number one travel brand.